ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ் போயிருந்தப்போ ஒரு லஞ்ச் காம்போ செஞ்சேன். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது டோஃபு, தக்காளி, தயிர் பச்சடி. கழுத்து போட்டு வடிச்சிட்ருக்கு தக்காளி டோஃபு பச்சடிக்கு. இதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டேன். அதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டேன். அதுலேயே ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் பாதி வதங்கிய பிறகு தக்காளி சேர்த்துட்டேன். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுப்பை அணைச்சிட்டேன். அடுப்பு அணைச்ச பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்கலாம். தக்காளி புளிப்பாக இருந்தால் சர்க்கரை சேர்க்கலாம். இப்போ வதக்கிய வெங்காயம் தக்காளியும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டேங்க. இதோட வந்து சில்கன் டோஃபுவை லேசாக மசித்து இதில் வச்சுருக்கேன். இதோட தேவையான அளவு தயிர் போட்டு கலந்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்துட்டு சாதத்தில் போட்டுக்கலாம். தேங்காய்க்கு பதிலாக இங்கே டோஃபு சேர்த்துருக்கேங்க. ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். இதை வந்து நம்ம சாதத்தில் போட்டு கலந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடுதல் புரதம் பெறுவதற்கு இப்படியும் செய்யலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சுருக்கேன். அதோட இதை டிப் மாதிரியும் பரிமாறினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை தொட்டுட்டு சாப்பிட்டா. வெந்தயக்கீரை பருப்புக்காக கால் அழகு துவரம் பருப்போட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நேரடியாகவே குக் பண்ணுறேன். இது வந்து ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால ப்ரெஷர் குக்கிங் இல்லாமையே வெந்துடும். அதோட மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இது 7 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடுது. ஒரே ஒரு பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம், வெந்தயக்கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி வந்ததுக்கு அப்புறம் அதுலேயே போட்டுடலாம். அந்த காலத்தில் நம்ம வீடுங்களில் செஞ்சிட்ருக்கிற ஒரு முறை தான் ப்ரெஷர் குக்கர் வரதுக்கு முன்னால். இங்கே எல்லாமே ஆர்கானிக்ங்கிறதுனால அந்த மாதிரி செய்ய முடியுது. பருப்பு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் கீரை எல்லாத்தையும் சேர்த்துறேன். கீரை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கிறேன். இதெல்லாம் சேர்த்த பிறகு இன்னொரு 2-3 மினிட்ஸில் இது வெந்துடும். வெந்த பிறகு இதோட புளியும் உப்பும் சேர்த்துக்கலாம், காரமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுட்டேன். உப்பும் புளியும் சேர்த்துறேன். பாரு, தகுந்த அளவு உப்பு சேர்த்துட்டேன். ரொம்ப கொஞ்சமாக புளி சேர்க்கலாம். இதில் புளி சேர்த்துட்டேன். மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதுமானது. தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ இந்த பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட பெருங்காயத்தூள் போட்டுட்டு கடுகு சீரகம் வெந்தயம் தாளிச்சு கொட்டிட்டேன். சுவையான வெந்தயக்கீரை தால் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். பேபி கேரட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதோட 1 டீஸ்பூன் எண்ணெய், நான் செஞ்ச பொரியல் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா குலுக்கி விட்டுட்டு ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறேன். ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணிட்டேங்க. ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்குது. ப்ரீஹீட் ஆனதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம வைக்கலாம். ஒரு பீப் சவுண்டு கேட்கும், அதுக்கப்புறம் வைக்கலாம். ப்ரீஹீட் ஆன பிறகு ஆட் ஃபுட்டு அப்படின்னு வந்த பிறகு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை போட்டேன். இப்போ மறுபடியும் இதை உள்ளே வச்சிடறேன். உள்ளே வச்ச பிறகு 15 நிமிஷம் அது ஆன் ஆகிருக்குங்க. அதை மத்தியில் ஒரு தடவை குலுக்கி விடணும். 7.5 மினிட்ஸ் ஆன பிறகு அதுக்கு பிறகு மறுபடியும் உள்ளே வைக்கலாம். 15 நிமிஷத்தில் இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். சாலட் மாதிரியும் இருக்கும், பொரியல் மாதிரியும் இருக்கும். நம்ம அப்படியே சாப்பிட்லாம், ஸ்நாக் மாதிரியும் இருக்கும். பேக்டு பேபி கேரட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்நாக் மாதிரி அப்படியே சாப்பிட்லாம்.